நெல்லை மாவட்டம் சேரன் மாதேவி அருகே உள்ள கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளி ஒன்றில் தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள் தங்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் மற்றொரு ஆசிரியையிடம் புகார் தெரிவிக்கும் 6 நிமிட வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. அந்த சின்னஞ்சிறு மாணவிகளின் பெற்றோரை இது கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நான் இங்கே என் கிளாஸ்லேயே இருக்கேன்னா நான் போக மாட்டேன்னா வந்து சொல்லலை, இல்லைன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் என் பிள்ளையை காமிச்சிருப்பேன், உடனே நான் காமிச்சிருப்பேன், நான் டாக்டர் செக்அப் பண்ணியிருப்பேன். இதையடுத்து வீடியோ வெளியானது குறித்து போலீசார் விசாரணையில் இறங்கினர். அந்த தொடக்கப் பள்ளியில் பணிபுரியும் மங்களம் என்ற ஆசிரியைக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியைக்கும் இருந்து வந்த அதிகார போட்டி காரணமாக பள்ளி மாணவிகள் தெரிவித்த பாலியல் அத்துமீறல் தொடர்பான புகாரை வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்தது தெரிய வந்தது. 50 வயதை கடந்தவரான ஆசிரியை மங்களம் கொஞ்சம் கூட சமூக பொறுப்பை உணராமல் சிறுமிகளின் புகார் குறித்து குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்துக்கு புகார் அளிக்காமல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் முகங்களை பொதுவெளியில் தெரியக்கூடிய வகையில் வீடியோவை வெளியிட்டதால் மங்களத்தையும் அவருக்கு துணையாக இருந்த பெண்ணையும் போலீசார் கைது செய்தனர். இதற்கிடையே தங்களிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக பள்ளி தலைமை ஆசிரியை, 2 ஆசிரியர்கள், அலுவலக உதவியாளர், ஆட்டோக்காரர், முதியவர் ஒருவர், 2 அண்ணன்கள் என வீடியோவில் பெரிய பட்டியலையே வரிசையாக கூறியிருப்பதால் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து விசாரித்து வருவதாக தெரிவித்தனர். பள்ளி கல்வித்துறையும் சிறுமிகளுக்கு நேர்ந்த பாலியல் கொடுமை குறித்து தீவிரமாக விசாரித்து கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட சிறுமிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ரகசிய வாக்குமூலம் பெற்று அடையாள அணிவகுப்பு நடத்தி அத்துமீறலில் ஈடுபட்ட பாலியல் அரக்கர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜன் மற்றும் வேல்ராஜ்.